தமிழ்நாடு வணிக சூழல் பேரமைப்பின் சார்பாக மரியாதைக்குரிய சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்களை சந்தித்து சென்னையில் 9 இடங்களில் முழு லாக்டவுன் என்ற அடிப்படையில் கடைகள் பூட்டப்பட்ட காரணத்தினால் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு அறிவித்து சனிக்கிழமை பூட்டப்பட்ட காரணத்தினால் 1ஆம் தேதி வியாபாரத்தை நம்பி பல கோடி ரூபாய்களை அரசு இந்த துறையின் சார்பாக அறிவிப்பின் காரணமாக வியாபாரிகள் இழந்திருக்கிறார்கள். குறிப்பாக சம்பளம் போடுகின்ற வேளையில் சம்பளம் போட முடியவில்லை, கொடுத்த கடனை வாங்க முடியவில்லை, வங்கியிலே பணம் செலுத்த முடியவில்லை, செக்குகள் கடுமையாக திரும்பி சென்று கொண்டிருக்கிறது, வாடகை கட்ட முடியாத நிலையில் தடுமாற்றத்தோடு உடனடியாக கடையை திறப்பதற்கு ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் தொடர்ந்து வலியுறுத்திய காரணத்தினால் இன்று ஆணையர் அவர்களை உடனடியாக கடைகளை திறப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகசுடை பேரமைப்பு அனைத்து வணிகர்களோடு இணைந்து இன்று சந்தித்து வலியுறுத்தியிருக்கிறோம். நாளை காலை 11 மணி அளவில் கூட்டங்களை போடப்பட்டு உடனடியாக நல்ல தகவலை தருகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அவர்களுடைய உத்தரவாதம் என்பது வணிகர்கள் கட்டுக்கோப்பாக தொற்று 3வது அலை என்பது வரத் தொடங்கியிருக்கிறது, இது பரவாமல் நிறுத்துவதற்கு முழுமையாக ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதன்படி தமிழ்நாடு வணிகர்கள் பேரமைப்பும் அனைத்து வணிகர் சங்க பிரதிநிதிகளையும் குழுக்களாக சென்று நேரடியாகவே கடகடையாக சென்று அன்றாடு அவர்களுக்கு செய்தியை சேகரித்து எங்காவது தவறு இருந்தால் வியாபாரிகளை அத்துமீறல் இருந்தால் உடனடியாக நாமளே தண்டிப்பது என்பதை முடிவெடுத்திருக்கிறோம். ஆகவே கடைகளை திறப்பதற்கு அரசு உடனடியாக முடிவெடுக்கப்படவிட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் வியாபாரிகளுடைய கஷ்டங்களை நஷ்டங்களை மிக நன்கு அறிந்தவர். ஆகவே அனைத்து கடைகளையும் திறந்து ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுப்புள்ளே சென்னை மாநகரம் என்று சொன்னால் வேறுபாடு இல்லாமல் அங்கொண்டும் இங்கொண்டுமாக பூட்டுகின்ற பொழுது பல இடர்பாடுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இடர்பாடுகள் இல்லாமல் சரியான முடிவாக எடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்திய பெயரினால் நாளை காலை 11 மணி வரை கூட்டம் போட்டு நல்ல முடிவெடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள்.